சுதந்திர போராட்ட வரலாற்று நிகழ்ச்சி தொடரின் நூறாவது நிகழ்ச்சி இது இந்த நூறாவது நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற இந்திய அறிவியலாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸின் நினைவு நாள் அனுசரிப்பு இடம்பெறுகிறது ஜெகதீஷ் சந்திரபோஸ் இதே நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காலமானார் தாவர உடலியல் துறையில் முன்னோடி ஆய்வாளர் அவர் ரேடியோ தொழில்நுட்பம் உட்பட வேறுபல அறிவியல் துறைகளிலும் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்புகளை செய்தவர் இவர் உலக இயற்கையை நவீன கால புரிதலுக்கு வகை செய்யும் முறையில் அமைந்தவை அவரது ஆராய்ச்சிகள் எனலாம் நவீன இந்தியாவை அமைப்பதில் ஜெகதீஷ் சந்திரபோஸின் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெகுவாக ஊக்கம் தந்தன இவற்றை உள்வாங்கிக் கொண்ட இந்தியர்களுக்கு மன உறுதி செய்யப்பட்ட அடையாளத்தோடு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு போராட முடிந்தது ஐம்பத்தி எட்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வங்காள மாகாணத்தில் முன்ஷிகஞ்ச் என்னும் ஊரில் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்தார் இப்போது அந்த ஊர் வங்காள தேசத்தில் உள்ளது அவரது தந்தை பகவான் தாஸ் சந்திரபோஸ் ஆட்சிப்பணி அலுவலராக இருந்தார் இந்து சீர்திருத்த இயக்கங்களில் ஊக்கம் கொண்டு உழைத்தவர் அவர் இந்திய மரபுகள் கலாச்சாரம் செல்வாக்கு செலுத்திய குடும்பத்தில் போஸ் வளர்ந்தார் செலவு அதிகம் பிடிக்கும் ஆங்கில மொழி பள்ளியை எதிர்க்கும் விதமாக வங்காள மொழி பள்ளியில் ஜெகதீஷ் சந்திரபோஸை அவர் தந்தையார் சேர்த்தார் சொந்த மொழியை அறிந்து கொள்ளவும் விதவிதமான மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர் தந்தை இந்த ஏற்பாட்டை செய்தார் இந்த தொடக்க வாழ்வு அனுபவத்தின் தாக்கமும் விதவிதமான மக்களின் தொடர்பும் சந்திரபோஸின் வாழ்க்கை முழுவதும் தங்கியிருந்தது வாழ்க்கையையும் பணியையும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற தெளிவை இந்த வாழ்க்கை அனுபவம் அவருக்கு தந்தது இந்திய பணியில் சேர வேண்டும் என்ற மகனின் விருப்பத்தை தந்தை மறுத்துவிட்டார் பதிலாக மருத்துவம் படிக்க இங்கிலாந்தில் உள்ள லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஜெகதீஷ் சந்திரபோஸை அனுப்பி வைத்தார் ஆனால் மருத்துவ படிப்பை படித்து முடிக்க முடியாமல் அவருக்கு வந்த நோய் அவரை தடுத்துவிட்டது இயற்கை அறிவியலிலும் இயற்பியலிலும் மேற்படிப்பை ஜெகதீஷ் சந்திரபோஸ் தொடர்ந்தார் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு கல்கத்தா மாநில கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக ஜெகதீஷ் சந்திரபோஸ் சேர்ந்தார் பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் இன ஒதுக்கல் இருந்தபோதிலும் ரிமோட் ஒயர்லெஸ் சிக்னல் லிங்க் துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அவர் எட்டினார் அந்த கண்டுபிடிப்பில் இருந்து வணிக நலன் முயல்வதற்கு பதிலாக பொதுவெளியில் அந்த கண்டுபிடிப்பை அவர் வைத்தார் அவரது ஆராய்ச்சியை மேலும் முன்னேற்ற பாதையில் பலரும் கொண்டு செல்ல வாய்ப்பளிக்கும் விதமாக அவர் அதை செய்தார் தாவர உடலியல் மிக முன்னோடி கண்டுபிடிப்புகளை ஜெகதீஷ் சந்திரபோஸ் செய்தார் அவரது சொந்த கண்டுபிடிப்பான கிரெஸ்கோகிராஃபை பயன்படுத்தி பல வகையான தூண்டுதலுக்கு தாவரங்களின் எதிர்வினையை பதிவு செய்தார் இவர் அதன் மூலமாக விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையில் ஒரு இணைநிலை இருப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவரது ஆராய்ச்சியை மேலும் வசதியாக்க அவர் தானியங்கி பதிவு கருவிகளை உருவாக்கினார் அவை மிகவும் சிறு சிறு அசைவுகளையும் பதிவு செய்யும் திறன் கொண்டவை இந்த கருவிகள் குறிப்பிடத்தகுந்த முடிவுகளை தந்தன காயம்பட்ட தாவரங்களின் நடுக்கங்களை கூட இந்த கருவிகள் பதிவு செய்தன இதை தாவரங்களின் உணர்வின் ஆற்றல் என ஜெகதீஷ் சந்திரபோஸ் விளக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் முதன்மை ஆராய்ச்சி நிறுவனத்தை தோற்றுவித்தார் இன்று அது பழமைமிக்க நிறுவனங்களுள் ஒன்றாக விளங்குகிறது ஜெகதீஷ் சந்திரபோஸை புகழும்போது ரவீந்திரநாத் தாகூர் இப்படி கூறினார் மேற்கில் இருக்கும் அறிவியல் கோயிலிலிருந்து வெகுதூரத்தில் வெகு தூரத்தில் இருக்கின்ற இந்தியாவிற்கு என் நண்பனே வெற்றி மாலையை கொண்டு வந்தாய் போஸை கௌரவப்படுத்தும் விதமாக நிலவில் இருக்கும் ஒரு பள்ளத்திற்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பள்ளம் என்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது அந்த மாபெரும் இந்தியனுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் இன்று எழுத்தாளர் பத்திரிகையாளர் பண்பாட்டு செயற்பாட்டாளர் பியாரிச்சந்த் மித்ரா அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம் இதே நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பியாரிச்சந்த் மித்ரா நம்மை விட்டு மறைந்தார் வங்க இலக்கியத்திற்கும் துறை வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக பிரபலமாக அவர் அறியப்பட்டார் என்றி ட்ரோஜியோ இளம் வங்காள குழுவில் உறுப்பினராக இருந்தார் மித்ரா எளிய வங்காள உரைநடையை அறிமுகப்படுத்தும் விதத்தில் வங்க மறுமலர்ச்சியில் முன்னோடி பங்கை மித்ரா வகித்தார் பல்வேறு சமூக முன்னெடுப்புகளில் அவர் இணைந்திருந்தார் கல்கத்தா பல்கலைக்கழக செனட் உறுப்பினராகவும் இருந்தார் மித்ரா பெத்தூன் சங்கம் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஆகியவற்றிலும் அவர் உறுப்பினராக இருந்தார் நாட்டின் வேளாண் வளர்ச்சியை நோக்கியும் அவர் பணியாற்றியுள்ளார் நிரந்தர தீர்வு முறையை அவர் விமர்சித்துள்ளார் வேளாண்மை தொடர்பான ஆங்கில புத்தகங்களை வங்கமொழியில் மொழிபெயர்க்க அவர் நிறுவனத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ராதாநாத் சிக்தருடன் இணைந்து மித்ரா சிறு பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்தார் அதற்கு மாசிக் பத்திரிகை என்று பெயர் அது எளிய பேச்சு நிலை வங்காள உரைநடையை பயன்படுத்தியது அது வங்கமொழி பயன்படுத்தலில் ஒரு திருப்புமுனையாகும் அதனால் இந்த பத்திரிகை விரைவில் பிரபலமாகிவிட்டது அவரது நாவலான அலேல்காரர் துலால் என் பதை தேக்சந்த் தாக்கூர் என்ற புனைப்பெயரில் எழுதினார் அது எளிய வங்க உரைநடையை பயன்படுத்தி எழுதப்பட்ட நாவலாகும் அந்நாவலின் நடை அன்றைய பேச்சு நடைக்கு வெகு அருகில் அமைந்திருந்தது அது பத்திரிகையில் தொடராக வெளிவந்தது அந்நாவல் எவ்வளவு பெரிய பிரபலத்தை அடைந்தது எனில் அந்த மொழி நடையானது ஆலாலி என்றே அறியப்பட்டது என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவரது முடிவு வரை பியாரிச்சந்த் மித்ரா தொடர்ந்து இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டே இருந்தார் இந்த மண்ணின் மாபெரும் மனிதருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்